வணக்கம் காய்ஸ், நான் தான் உங்கள் டார்க் ஹன்னர். இன்னைக்கு நாங்க உங்களோட யூடியூப்ல பார்க்க போறது சிக்கன் டெவல் செய்யறது எப்படி சொல்லி பார்க்க போறோம். சிக்கன் டெவல் செய்யறதுக்கு முதல், அதாவது நீங்க பார்க்கறதுக்கு முதல் என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் வாங்க, சிக்கன் டெவல் செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு பார்ப்போம் வீடியோல போறோம். நாங்கள் தேவையான மாதிரி கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம், அது மாதிரி கொஞ்சம் வெள்ளைப்பூவும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அதே போல் கொஞ்சம் கட்டைத்தூள் இருக்குது, உப்புத்தூள் கொஞ்சம் இருக்குது, சிக்கன் மசாலா கொஞ்சம் இருக்குது, அதுக்கப்புறம் கருமிளக இந்த டிசைனில் கொஞ்சம் பெருசாக வெட்டி வச்சுக்கிறோம். தக்காளியும் பாருங்கள் இதே மாதிரி வெட்டி வச்சுக்கிறோம். அதே மாதிரி வெங்காயம், வெங்காயம் எப்படி வெட்டி வச்சுக்கிறோம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, பச்சை மிளகா கொஞ்சம் வெட்டிக்கிறாங்க, ரெண்டு மூணு பச்சை மிளகா வெட்டிக்கிறாங்க, தேசிக்காய் ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு மிளகாத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் இருக்குது, சோயா சாஸ் கொஞ்சம் இருக்குது, தக்காளி சாஸ் கொஞ்சம் இருக்குது, மஞ்சள் தூள், சிக்கன் சிக்கன் டெவல் சிக்கனுக்கு சிக்கன் கொஞ்சம் ஒதுங்கி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி தெரிய அளவுக்கு ஒரு கை பாலத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வாங்க நாங்கள் வீடுகளை போகலாம், அப்படி செய்ய போகிறோம் சொல்லி பார்ப்போம். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் சிக்கனோட வந்து ரெண்டு மூணு மசாலா ஐட்டம் போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படி ஊற வைக்கணும். சிக்கனை போட்டாச்சு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் நாளாக போடுறோம். ஏற்கனவே பிறகு நாங்கள் டெவல்லையும் போடுவோம். வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போடுறோம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போடுறோம். தேவையான மாதிரி உப்பு கொஞ்சமாக போடுறோம். இதோட சேர்த்து தேசிக்க கொண்டு புளிஞ்சு விடுகிறோம். ஓகே, அப்படியா பாருங்க, அப்போதான் தேவை ருசியாக மாறி மாறி செஞ்சு போட்டு தேவை ருசின்னு சொல்லி கண்ணாக சொல்லாது. இப்போ நாங்கள் இதெல்லாம் போட்டாச்சு, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். தேசிக்காய், இஞ்சி பூண்டு, வெள்ளை பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ஏன் ஊற வைக்கிறோமான்னு சொன்னால் அரை மணி நேரத்துக்கு இதில் இறைச்சியில் வந்து இதெல்லாம் சேரும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல சுவை கிடைக்கும். நீங்கள் சே அரை ஊற வச்சு போட்டால் அதுக்குள்ள உங்களுக்கு வேலை வேறுனா அதை பார்த்துக்கொள்ளலாம். நான் சிக்கன் போட்டுக்கிறேன், ஒரு ரெண்டு சிக்கன் போட்டு அது நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி இதை போட்டு போடலாம். அது நீங்கள் ஒரு வரையான போட்டால் கொஞ்சம் கூடுதல் மசாலா ஐட்டம் போடலாம். ஓகே, இது நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டோம். இதே வந்து நாங்கள் அரை மணி நேரத்துக்கு ஒட்டில் போட்டு மறுபடியும் மூடி வைப்போம். நல்லா ஊர் வெள்ளை அப்பத்தான் உங்களுக்கு வாசனைகள் எல்லாம் கிடைக்கும், மசாலா அந்த வாசனை எல்லாம் அப்பத்தான் உங்களுக்கு கிடைக்கும். அரை மணி நேரத்துக்கு இருக்கட்டும். ஓகே காய்ஸ், சிக்கன் நல்லா 30 நிமிஷம் கூட இருந்தாரு, 35 நிமிஷம் 40 நிமிஷம் இருக்கும், நல்லா ஊறிச்சு. இப்போ நாங்கள் கேஸை போட்டு தாச்சி நல்லா சூடாக்குவோம். சூடாகி போட்டு சிக்கனை போய்ப்போம். ஓகே காய்ஸ், தாச்சி நல்லா சூடாகிட்டுது, இப்போ எண்ணெய் விடுவோம். தேங்காய் விட்டுருக்குது, நல்லா சூடாக மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா பொறிஞ்சிட்டுது, இப்போ நாங்கள் அதை சிக்கனை கொஞ்சம் போ சிக்கனை போட்டு அதை போட்டு கொஞ்சம் போட்டு எடுப்போம். போதுங்க, கொண்டு போட்டாலும் அப்படியே சிக்கன் எல்லாம் பொறிஞ்சிட்டது, இப்போ இறக்கி போட்டு மட்டன் சிக்கனை போடலாம். அருமையா அருமையா கோப்பையை
இப்போ நாங்கள் டபுள் சிக்கன் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தாச்சி வச்சாச்சு, அடுப்பாக மூட்டியாச்சு, கொஞ்சம் தாச்சி கொஞ்சம் சூடாக தாச்சி சூடாகிட்டு இப்போ எண்ணெயை விடுவோம். எண்ணெய் விட்டாச்சு, இப்போ செய்வோம் வெள்ளப்பூண்டு, இஞ்சி கொஞ்சம் போடுவோம், இஞ்சி பேஸ்ட், இப்போது வெள்ளப்பூண்டு பேஸ்ட்டு, என்ன செய்யணும், வணக்கம், இஞ்சி வெள்ளப்பூண்டு பேஸ்ட் போட்டு வளர்த்தியாச்சு, அப்படி பார்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை ரம்பாய் இப்போயே போட்டாச்சா, கம 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 வந்து வாசனை அடிக்கும். அடுத்தது போட போகிறோம் கறி மிளகாய், போடுங்க கறி மிளகாய், ஓகே இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் சிக்கன் மசாலா போட போகிறோம். நாங்கள் போட்டாச்சு, மிளகத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு, மஞ்சள் தூள் போட்டாச்சு, தேவையான அளவு உப்பு, ஓகே இதோட சேர்த்து சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், எல்லாம் மிகவும் ஓகே. இப்போ நாங்கள் அதை தக்காளியை போடுவோம், தக்காளியோடு சேர்த்து கொஞ்சம் பச்சைமல்லி புதினாவையும் சேர்த்து போடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம், நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டோம். இப்போ நாங்கள் பொரிச்சு வச்ச கோழி எடுத்து மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா கோழி பொரிச்சு நல்லா பதமாக இருக்குது, ரோஸ் கலரில் கோழியும் போட்டாச்சு, மிக்ஸ் பண்ணதெல்லாம் வேலை இருக்குது. இதெல்லாம் மை பண்ணி பாருங்க, நான் வேறு வேசா ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்கிறேன், அந்த அனுபவம் கொஞ்சம் இருக்குது. ஓகே சூப்பரான ரெஸ்டாரண்ட் டெபல் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, நீங்களே பார்க்குவோம். அதிகாரிகளே எல்லாம் வந்துருக்குது. இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் என்ன ருசி இருக்குமோ அதே ருசி நீ செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இது சூப்பராக இருக்குது, வேறு ஒரு காய்ஸ் இன்னும் ரெண்டு சந்திப்போம், பாய்.